பைத்திய பலம் இல்ல, திருமண பலம், என் பொண்டாட்டி பலம். இதுக்கப்புறம் ராஜ மேல கைய போங்கன்னு வச்சுக்க, அந்த கையே இருக்காத, வெட்டிடுவேன். ஜாக்கிரத. ஏண்டா இப்படி அடி வாங்கினேன்? பிடிக்கவில்லை, எனக்கு பிடிக்கவில்லை. உன்னை துடிதுடிக்க வச்சு உன் உயிரை பறிக்கிறேன், உன்னை பாடாபடுத்துறேன். இதுவரைக்கும் பாம்புக்கு தான் பால் ஊத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க, இனிமே மரம் செடி கொடிங்களுக்கு கூட தண்ணி ஊத்த கூடாதுன்னு புது பழமொழி வரும் போல இருக்கு. செடிங்களுக்கு தண்ணி ஊத்தும் போது கவனமா இருக்க வேண்டாமா? இப்ப பாரு என்னாச்சு, பாவாதுங்க கட் ஆயிடுச்சு. சாரிடா சொல்லும், தப்பு ராஜோடது. தனக்கு நேர்ந்த கொடுமை கூட தான் செஞ்ச தப்பாலதான் வந்ததுன்னு நினைக்கிற அப்பாவை இங்க இருக்கிறதுனாலதான் இந்த பொல்லாத பூமி இன்னும் அழியாம இருக்கு. நோ 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 நோ, மரங்கள் மரங்களாலதான் உலகமே உயிரோட இருக்கு. தண்ணி ஊத்துனதெல்லாம் போதும், சீக்கிரமா உள்ளவா. நீங்க போகலையா? அது சொல்ல மறந்துட்டேன், ஏகாதசிக்கு வரேன்னு சொன்ன எங்க ஆளுங்க துவாதசி போயும் கூட இன்னும் வரல, அதனால என்னால போக முடியல. இந்த மாதிரி நேரத்துல இருக்க இடம் கொடுத்து ஒரு வாய் சோறு போடுவேன்னு உன்னை நம்பி தேடி வந்திருக்கேன். உன் கூடவே இருந்துக்கிறேன், ஆயிரம் கைங்க செய்யற வேலைய நான் ஒத்தால செய்வேன். பரவாயில்ல, அதெல்லாம் வேண்டாம், முதல்ல போய் சாப்பிடலாம் வாங்க. அட கடவுளே, துணி துவைக்கிறவங்க எல்லாம் ஆத்தங்கரை விட்டுட்டு நடு வீட்டுக்குல வந்து உட்கார்ந்துட்டா, நாம ஆத்தங்கரைக்கு போக வேண்டியதுதான். இந்த அம்மா கீழ் ஜாதிக்காரங்களை எல்லாம் கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிறாங்க, பாகத்தை பிரிச்சு சொத்து அபகரிக்கிறதுக்கு. அழுக்க போக்கி துணிமணிகளை வெள்ளையாக்கி மனுஷங்க வாழ்க்கையை வெளிச்சமாக்குற நாங்க தாழ்ந்த ஜாதிங்கல்ல, பொழப்புக்காக நயவஞ்சகமா நடத்துக்கிறவங்க தான் தாழ்ந்த ஜாதி. நாம அங்க நின்னாதான அதை காதல வாங்கின மாதிரி இருக்கும். மூணாவது கிரகணம் முடிகிற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், போக மாட்டேன்டா. மறுபடியும் தோல்வியா? திருமணம் நடக்காது என்றாய், நடந்து விட்டது. இனி சந்தான பலமும் பெற்றுவிட்டால் சிம்மராசியின் சக்தி பெருகிவிடும், கிரகணத்தின் பலமும் உச்சமடைந்து விடும். ஆமாம், அவளுக்கு பிறக்காது எனக்கு பிடிக்காது. ராஜேஸ்வரி, இன்னைக்கு வரலட்சுமி நோம்புமா, நாங்க கும்பிடுற அம்மனோட பொண்ணு நீ. தாலில மஞ்சள் குங்குமம் வச்சா எங்க தாலி பாக்கியம் பலமா இருக்கும்மா.